இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் பெருமாளோடைய திருவருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருமாள் புரட்டாசி மாதத்தில் அவருக்கே உரிய மாதமான இந்த மாதத்தில் அவரை வணங்குறவங்க கோவிந்தா கோவிந்தா நாராயணா கோபாலான்னு அவருடைய நாமத்தை சொல்லி வணங்குறவங்களுக்கு அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்குகிறவர் திருமால். அந்த பெருமாளோடைய திருவருள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு பதிவை பார்க்கலாம். லட்சுமி நாராயணர் என்ற ஒரு விஷ்ணு பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தினமும் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தினமும் பெருமாளுக்கு பணிவிட செஞ்சு தன்னுடைய வாழ்நாளை கழிச்சின்னு வந்தார். அவருக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத அந்த பக்தர் வந்து அந்த பெருமான் சாட்சாத் அந்த விஷ்ணு பகவான் பெருமாள் கோவிந்தன் நாராயணன் அவரையே சாரங்கபாணியையே தன்னுடைய சொந்தமாக நினச்சி அவர் வாழ்ந்துன்னு வந்தார். ஒரு நாள் அவர் வந்து லட்சுமி நாராயணர் பரமபதம் அடைந்து விட்டார். இறந்துட்ட பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு செய்யறதுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லாத நிலை. கடைசியில் சாட்சாத் அந்த ஸ்ரீ சாரங்கபாணியே அச்சடங்குகளை செய்தருளினார்னு அந்த ஸ்தல புராணம் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோயில். மறுநாள் காலையில் கோயிலை அர்ச்சகர் வந்து திறந்து பார்க்கும்போது திறந்து பார்த்த அந்த அர்ச்சகருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான். கருவறையில் இருக்கிற பெருமாள் வந்து ஈர வேட்டியோட மாற்றியுள்ள பூணூலோடையும் இறுதி கடன் சடங்குகள்லாம் செஞ்சு திவசம் கொடுத்த அந்த காட்சியில் பார்த்த உடனே அர்ச்சகர் வந்து அப்படியே திடீர்னு மயங்கிட்டார். அவர் வந்து இதை பார்த்து ரொம்ப மெய்சிலிர்த்து போயிட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து ஒரு தீபாவளி திருநாள்னு அந்த ஸ்தல புராணத்தில் இருக்குது. தன்னுடைய பக்தனுக்காக தீபாவளி அன்னைக்கு தேவசமே கொடுத்தவர் அந்த ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை கண்கண்ட கடவுள் அந்த விஷ்ணு பகவான் கோவிந்தன் பரசுராமன் இந்த 10 அவதாரங்கள் எடுத்த தசாவதாரங்கள் எடுத்த அந்த பெருமானே நேரில் வந்து தன்னுடைய பக்தனுக்கு தேவசம் கொடுத்துருக்கிறாரு. சொந்த பந்தம் யாரும் இல்லாதவங்களுக்கு கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் தீபாவளி அன்னைக்கு பகல் பொழுதில் பெருமாள் வந்து தன்னுடைய பக்தனுக்கு அந்த லட்சுமி நாராயணனுக்காக தேவசம் கொடுக்குற சடங்கு இன்றைக்கும் இந்த கோயிலில் நடக்குது. ஆனால் இந்த சடங்கு வைபத்தை பார்க்குறதுக்கு பக்தர்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. தங்களுடைய முன்னோர்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு தேவசம் கொடுக்க முடியாதவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீத்தார் கடன் செஞ்சு முன்னோர்களுடைய ஆசியை பெறலாம். இந்த புரட்டாசி மாதம் இந்த மகாலபட்ச நாளில் இந்த பதிவை நான் உங்களுக்கு இதுக்காக போடுறேன். சகல செல்வத்தையும் நற் புத்திர பேரும் கல்வி வளமான வாழ்க்கை திருமண தடை புத்திர பேரு வீடு கட்ட தொடை அந்த மாதிரி எந்த நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே தீந்து நம்மளுக்கு அனுதினமும் வளமான வாழ்வு கல்வி எல்லாத்தையும் அள்ளித்தர்ற இந்த கும்பகோணம் சாரங்கபாணியை வணங்கி நம்மளும் வளம் பெறலாம். தீபாவளி திருநாளில் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை வழிபட்டு அவர் திவசம் கொடுக்குற அந்த இடத்துல பகல் பொழுதில் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் நம்ம சந்ததியினர் பல்லாண்டு வாழவும் வேண்டிக்கலாம். வேண்டும் வரம் தந்தருள்வார் ஸ்ரீ சாரங்கன். நாமும் இந்த நாராயணரை வழிபடுவோம். இறுதியில் பாவத்திலிருந்து விடுபட்டு பரமபதம் செல்வோம். நம்ம முன்னோர்களுக்கு செய்ய முடியாமல் நீத்தார் கடன் இருந்தாலும் நமக்கு வந்து பித்ரு தோஷம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோயிலுக்கு போயிட்டு அந்த நீத்தார் கடன் செஞ்ச அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே நம்ம பித்ரு தோஷம் நீங்கிடும் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லுது. இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக.